கிளிநொச்சியிலிருந்து முறிப்பு, கோணாவில் ஸ்கந்தபுரம், அக்ராயன் ஆனை விழுந்தான் வெண்ணேரி ஊடாக மன்னர் செல்லும் பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு இன்று காலை வீதிமறியல் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வீதியை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி பல தலைவர்கள் பல தரப்பினரிடமும் வலியுறுத்திய போதிலும் இதுவரை எவ்வித பிரயோசனமும் இல்லையென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பிரதேச மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். ஆனால் இந்த பகுதி வந்து ஒரு கிளிநொச்சி நகரிலிருந்து 17 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட பகுதி, ஒரு கிராமப்புறம். ஆனால் இந்த வீதி வந்து ஒரு பிரதான வீதி, அனைத்து தேவைகளுக்கும் தேவைப்படும் ஒரு பிரதான, முழங்காவில் மன்னர் வீதிக்கும் வீதியை குறுக்கறதற்கும் பிரதான வீதி. இங்கு வரும் தேர்தல் காலங்கள் ஒவ்வொன்றிலும் அனைத்து அரசியல் பிரமுகர்களும் இங்கே வந்து செல்வது. ஒவ்வொரு அரசியல் பிரமுகரும் வரும்பொழுது நாங்கள் இங்குள்ள அபிவிருத்தி வேலைகளில் வீதி அபிவிருத்தியை முன்னுதாரணமாக வைத்து கொண்டுதான் இந்த அவர்களுடன் கதைப்போம். ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து போகும் பொழுது இந்த வீதி அந்த வீதி செப்பனிட்டு தருவோம் என்று வாக்குறுதிகளை மட்டுமே அள்ளி சொறிந்து விட்டு செல்கின்றார்களே தவிர சொல்லளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, செயலளவில் இங்கே எதுவும் நடந்ததாக. 4 கிராமங்களிலிருந்து பாடசாலைக்கு உயர்தர மாணவர்கள் இந்த பாதையெல்லாம் பெருகினோம். ஆனால் இந்த பாதை வந்து போடாததால் புள்ளியல் சேரும் சகதியுமாக தான் பாடசாலைக்கு போயினோம். வார நேரத்தில் அரசியல்வாதிகள் வருவினோம், வாக்கு கேட்டு வருவினோம், நாங்கள் உங்களுக்கு அது செய்கிறோம், மாடி கட்டித்தாரோம், பாதை செய்துதாரோம் மட்டும் வருவினோம். ஆனால் எங்களை வாக்கு முடிஞ்சு அவை ஆசனத்தில் அமர்ந்தோடனே எந்த அரசியல்வாதியும் எங்களை திரும்பி பார்க்குறதே இல்லை. எங்களுக்கு இனியும் வந்த அரசியல்வாதிகள் எங்களை ரோட்டுக்கு வரவே வேண்டாம், வீட்டுக்கு வர வேண்டாம், வாக்கு கேட்டு வந்தால் கட்டாயம் நாங்கள் அடித்து தான் திறத்துவோம். காரணம் என்னென்று கேட்டால் இந்த ரோட்டை பாருங்கள், 30 வருஷம் அந்த ரோட்டு சீர்கட்டு கிடாக்குது. என்ன சும்மா அரசியல் கதை வச்சு மாவீரர் கதாந்த இதேவழி மக்களுக்காக தமது உயிரை தியாகம் செய்த மாவீரர்களை வைத்து வாக்கு கேட்கும் அரசியல்வாதிகள் மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர்.